செம சூப்பரான பதிவு தாங்க நான் வாழ்க்கையில எப்படியாச்சும் பணக்காரனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படின்ட்டு எப்படியும் பாதி பெண்கள் நினைச்சிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு கேட்கறா நான் வாழ்க்கையில பணக்காரரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் ஒரு வருஷத்துக்கு நூறு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிற ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இணையதளத்தில் கேள்வி ஒன்று கேட்டிருக்கா இந்த கேள்விக்கு பதில் ஒரு சாதாரண மனுஷனால சொல்ல முடியாது அந்த பொண்ணு விரும்பின மாதிரி ஒரு கோடீஸ்வரன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த கோடீஸ்வரன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானி தான் சோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூஜா அப்படிங்கிற இளம்பெண் இருக்காங்க இவங்களுக்கு வயசு இருபத்தி அஞ்சு இந்த பொண்ணு சோஷியல் மீடியால ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கா பணக்கார ஆன்மகனை திருமணம் செய்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கா அது மட்டும் இல்லாம நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன் நல்ல ஸ்டைல் நல்ல ரசனை உள்ள பெண் நான் வருஷத்துக்கு நூறு கோடி சம்பாதிக்கிறோம் ஒரு ஆன்மகனை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்டிருக்கா இந்த இந்த கேள்வியை பார்த்த முகேஷ் அம்பானி அதுக்கு ஒரு சூப்பரான பதில் கொடுத்துருக்கிறாரு சோ அந்த பொண்ணுக்கு சூப்பரான பதில அந்த பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணுங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்களும் இந்த பதிலு உங்களுக்கான பதிலா எடுத்துக்கலாம் உங்களை போல பல பெண்கள் இந்த சந்தேகத்துடன் தான் உலாவி வருகிறார்கள் ஒரு முதலீட்டாளராக உங்கள் இந்த சந்தேகத்திற்கு ஒரு நல்ல தீர்வை தர நான் விரும்புகிறேன் என்னோட வருட சம்பாத்தியமும் நூறு கோடிக்கு மேலானது தான் ஆனால் உங்களைப் போன்ற ஒரு பெண்ணை தேர்வு செய்வது என் பார்வையில் தவறு என்றுதான் நான் கருதுவேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அழகு என்பதை பெண்ணாகவும் பணம் என்பதை ஆணாகவும் வைத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கு ஒரு பெரிய பிரச்சனையிலும் அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும் பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும் பொருளாதார பார்வையில் இதை கண்டால் பணம் எனும் ஆண் அதிகரிக்கும் சொத்து அழகு எனும் பெண் தேய்மானம் அடையும் சொத்து ஒரு பத்து வருடம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கான மதிப்பு மிகவும் குறைந்திருக்கும் செழிப்படையும் ஒரு சொத்தை தேய்மானம் அடையும் ஒரு சொத்துடன் சேர்க்க எந்த முதலீட்டாளரும் மாட்டார் வர்த்தக நிலையில் பார்க்கையில் நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களுடன் பழகுவாரை தவிர திருமணம் செய்து கொள்ள மாட்டார் எனவே உங்கள் அழகு தோற்றத்தையும் நூறு கோடி சம்பாதிக்கும் ஆண்மகனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டு நீங்கள் நூறு கோடி சம்பாதிக்கும் பெண்ணாக வளருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து முகநூலில் நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க இத பார்த்த உடனே கண்டிப்பா இது மாதிரி எண்ணங்கள்ல இருக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு பதிவு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் பொதுவாகவே நம்மக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இல்லையோ அதை நம்ம வாழ்க்கையில அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கும் அந்த பெண் கேட்ட கேள்வியில் தவறில்லை ஆனா அந்த நூறு கோடி சம்பாதிக்கிற பெண்ணா நீங்களே உருவாகுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ஒரு அழகா ஒரு பெரிய தொழில் முனைவரை உருவாக்குறதுக்கான ஒரு பதில் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்தது பணத்திற்காக மணந்தவர்கள் ஏராளம் குணத்திற்காக மணந்தவர்கள் சிறரை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் செம சூப்பரான பதிவு தாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பதிவை உங்களோட நண்பர்களும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் சாட்டில் நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க